கோவையில் முதன்முறையாக குழந்தைகளுக்கான கண் சிகிச்சைக்கென பிரத்யேக மயோப்பியா சிகிச்சை மையம் அரவிந்த் கண் மருத்துவமனை வளாகத்தில் துவங்கப்பட்டது. சமீபத்தில் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நடத்திய ஒரு ஆய்வின்படி 5-15 வயதிற்கு உட்பட்ட 6 குழந்தைகளில் ஒரு குழந்தை கண் தொடர்பான மயோப்பியா எனும் நோயால் பாதிப்படைவதை கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் இந்நோய் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பிரத்யேக மயோப்பியா மேலாண்மை மையம் GS நிறுவனத்துடன் இணைந்து கோவையில் முதன்முறையாக அரவிந்த் கண் மருத்துவமனை வளாகத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் குழந்தைகள் நல கண் மருத்துவர் டாக்டர் கல்பனா நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், இந்தியாவில் கடந்த 2 வருடங்களில் குழந்தைகள் மயோப்பியா நோயால் அதிகம் பாதிப்படைந்துள்ளதாகவும் இதன் தாக்கம் வரும் 2050 வருடத்தில் மிக அதிகமாகவும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக நகர்ப்புறங்களில் திறந்த வெளிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து குழந்தைகள் வீடுகளுக்குள்ளேயே இருந்த ஆண்ட்ராய்டு போன் மற்றும் மடிக்கணினி போன்ற பயன்பாடுகளால் கண் தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும், எனவே ஆரம்ப நிலையிலேயே இதற்கான பரிசோதனைகள் அவசியம் என தெரிவித்தார். மயோப்பியா மிக அதிகமாக பள்ளி குழந்தைகளிடையே அதிகமாக காண முடிவதாக கூறிய அவர், தமிழக அரசும் தற்போது இதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். கோவை அரவிந்த் மருத்துவமனையில் குழந்தைகள் கண் மருத்துவ பிரிவில் சிறந்து செயல்படுவதாகவும், அதேபோல தற்போது GS உடன் இணைந்து துவங்கப்பட்டுள்ள புதிய மயோப்பியா மையத்தில் சிறந்த ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நரேந்திரன் உடனிருந்தார். வணக்கம், என்னோட பேர் வந்து கல்பனா நரேந்திரன். இங்க அரவிந்த் கண் மருத்துவமனை கோவையில் குழந்தைகள் கண் மருத்துவத்துறையில் நான் வந்து சீஃபாக இங்கே அரவிந்தில் இருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம மயோப்பியா கிளினிக் அப்படின்ற கிளினிக்கை லான்ச் பண்ண போகிறோம். மயோப்பியா கிளினிக் எப்படின்னா, மயோப்பியான்றது வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் எரர், ஒரு பார்வை குறைபாடு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்வை குறைபாடு வந்து ஷார்ட் சைட், லாங் சைட், அப்புறம் ப்ரெஸ் பயோப்பியா, யூஸ்வலாக 40 வயசுக்கு மேலே வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த ஸ்பெஷலாக மயோப்பியா கிளினிக், இது ஒரு சாதாரண பார்வை குறைபாடு தானே அப்படின்னு தான் நம்ம நிறையா பேர் நினச்சிட்ருப்போம். இப்போ பார்வை குறைபாடு வந்து நம்பர் வந்து கூட்டிகிட்டே வருது. எஸ்பெஷலி இந்த மயோப்பியா வந்து இப்போ நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2010 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15-20%, 1990களில் 4% இல்லைருந்து 7% வரைக்கும் இருந்துச்சு. இப்போது எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப கூடிடுச்சு. ஆல்மோஸ்ட் 30% மக்கள் வந்து இந்த மயோப்பியா என்ற பார்வை குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி தான். நம்ம நார்மலாக இந்த குழந்தைகளை ஆரம்ப நிலையிலே நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு கண்ணாடிகள் கொடுத்து நம்ம அந்த நோயை குணப்படுத்த முடியாது, அட்லீஸ்ட் அவங்களுக்கு தீர்வு கொடுக்கலாம். யூஸ்வலாக இந்த குழந்தைங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தூரத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியல, ஸ்கூல் போகிற வயசில் தான் இது யூஸ்வலாக கண்டுபிடிப்பாங்க. நம்ம போய் ஸ்கூலில் உட்காரும் போது எங்களுக்கு போர்டு தெளிவாக தெரியலை, அப்போது ஒரு கண் மருத்துவரை அணுகும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பார்வை குறைபாடு இருக்குது, அதுக்கு நம்ம கண்ணாடிகள் லென்சஸ் போட்டோம்னா பார்வை தெளிவாக தெரியும். ஸோ இதுதான் மயோப்பியான்றது. எதனால் நம்ம இதை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததில் 2050 அப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னன்னா, 50% ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது 150 இந்த மயோப்பியான்ற பார்வை குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, படுவாங்க அப்படின்ட்டு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு எதனால் நம்ம இதுக்காக நம்ம இவ்வளோ ஒரு ப்ரிகாஷன்ஸோ இல்லை இவ்வளோ ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி சிங்கப்பூர்லலாம் 80% மக்கள் இந்த மயோப்பியனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தைவானில் அப்புறம் ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் சைனாவில் இது வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அந்த நம்பர். ஸோ எதனால் அந்த நம்பர் அதிகமாக போகுது அப்படின்னா, ஒன்று சுற்றுச்சூழல், நிறையா சுற்றுச்சூழல் மாற்றங்கள். அப்புறம் ரெண்டாவது வந்து குழந்தைகள் வெளியே போய் விளையாடுறதே கிடையாது, எல்லாருமே இந்த கேஜெட்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸு, லைட்டு, அப்புறம் உணவு வகைகள், அப்புறம் அம்மா அப்பா கண்ணாடி போட்டிருந்தா இந்த குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சில ஒரு காரணங்களால் இந்த மயோப்பியாவோட இன்சிடென்ஸ் வந்து கூடிட்டே வருது.